வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனுக்குள் இடங்களை ஆக்கிரமித்து ரஷ்ய ராணுவத்தை உக்ரைன் ராணுவம் தாக்கி நகரங்களை கைப்பற்றுவது எப்படி என்ற ரகசியம் இப்போது தெரிய வந்துள்ளது. அதற்கு ஒருவித வெளிநாட்டு உதவி காரணம். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் கடந்த சில வாரங்களாக நகரங்களையும் சிறு நகரங்களையும் உக்ரைன் ராணுவம் கைப்பற்றுகிறது. செப்டம்பர் மாத இறுதியில் தென்கிழக்கு உக்ரைனில் உள்ள கார்கிவ் பிராந்தியம் உக்ரைன் ராணுவத்தால் முழுமையாக கைப்பற்றப்பட்டு விட்டது. தெற்கு உக்ரைனின் கெர்சன் பிராந்தியத்திலும் கிழக்கு உக்ரைனின் டோன்பாஸ் பிராந்தியத்திலும் உக்ரைன் ராணுவம் முன்னேறும் நிலையில் உள்ளது. உக்ரைனில் ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து முதல் 7 மாதங்களில் உக்ரைன் ராணுவத்திற்கு இந்த அளவுக்கு வேகமான வெற்றிகள் எதுவும் கிடைக்கவில்லை. 8வது மாதத்திலிருந்து காட்சி இப்படி மாறியதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவும் மேலை நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுத்த அதிநவீன ஆயுதங்கள், அதுவும் முக்கியமாக M142 ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவிகள் உக்ரைன் ராணுவத்தின் வெற்றிகளுக்கு ஒரு காரணம் என்று பொதுப்படையாக கூறப்பட்டது. நிஜ நடைமுறையில் அது மட்டும்தான் காரணம் என்று இல்லை. உக்ரைன் ராணுவத்தின் இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பயிற்சிகளும் தான். இந்த பயிற்சிகள் பிரிட்டனிலும் அயர்லாண்டிலும் வைத்து கொடுக்கப்பட்டன. 1000 மேற்பட்ட பிரிட்டிஷ் ராணுவ பயிற்சியாளர்களுடன் இணைந்து பயிற்சி கொடுக்க வேறு சில நாடுகளும் தமது ராணுவ பயிற்சியாளர்களை அனுப்பி வைத்தன. கனடா, நெதர்லாண்ட்ஸ், நியூசிலாந்து உட்பட வேறு நாடுகளின் ராணுவ பயிற்சியாளர்களும் பிரிட்டனுக்கும் அயர்லாண்டிற்கும் சென்று உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்தார்கள். இங்குள்ள முக்கியமான விஷயம், பயிற்சி பெற்றவர்கள் எல்லோருமே உக்ரைன் ராணுவத்தில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேலைநாட்டு ராணுவ பயிற்சிகள் உக்ரைன் யுத்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. சொந்த நாட்டை காப்பாற்ற ராணுவத்தில் இணைந்து கொள்ளப்படுபவர்களுக்கும் மற்றொரு நாட்டை கைப்பற்ற ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படுபவர்களுக்கும் இடையே மனநிலையில் பெரிய வேறுபாடு இருக்கும் என்பதை நாட்டு பற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போல புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுபவர்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்கும் வசதியும் முக்கியமானது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கட்டாய ஆட்சேர்ப்பை அறிவித்து சுமார் 3 லட்சம் பேரை ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொண்டார். கட்டாய ஆட்சேர்ப்பு உத்தரவை அவர் போட்டு ஒரு வாரத்திலேயே ரஷ்ய ராணுவத்தின் புதியவர்கள் உக்ரைன் களமுனைக்கு அனுப்பப்பட்டார்கள். ரஷ்ய ராணுவத்தில் பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சொய்கு ரஷ்ய ராணுவத்தில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களில் சுமார் 80,000 பேர் ஏற்கனவே யுத்த முனைக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். அவர் அப்படி கூறிய போது ரஷ்யாவில் கட்டாய ஆட்சேர்ப்பு தொடங்கி 2 வாரங்கள் தான் ஆகியிருந்தன. அதனால் அந்த 80,000 பேருக்கும் கொடுக்கப்பட்ட பயிற்சி 2 வாரங்களை விட குறைந்த நாட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த பயிற்சியை கொடுத்தது ரஷ்ய ராணுவ பயிற்சியாளர்கள். இதனால் ரஷ்யர்கள் அதுவரை யுத்தம் புரிந்து அதே மாதிரியான பயிற்சிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து மாறுபடுகிறது உக்ரைன் ராணுவத்தில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி. பிரிட்டிஷ் பிரதமராக போரிஸ் ஜான்சன் இருந்த காலத்தில் உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கும் திட்டத்தை அறிவித்தார். முதல் கட்டமாக உக்ரைன் ராணுவத்தில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 19,000 பேருக்கு பிரிட்டனிலும் அயர்லாண்டிலும் பயிற்சி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இவை 120 நாட்கள், அதாவது 4 மாத கால பயிற்சிகள். உக்ரைனில் உள்ள யுத்த சூழ்நிலை மற்றும் உக்ரைனின் பூகோள அமைப்பை மனதில் கொண்டு அந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. முதல் 2 மாதங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் காலாட்படை பயிற்சிகள். அடுத்த 2 மாதங்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான் முக்கியமான பயிற்சி, அதுதான் நகர்ப்புற போர் முறை பயிற்சி. இந்த பயிற்சி ராணுவ துருப்புகள் நகரங்களை கைப்பற்றுவதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி. உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 1000 பிரிட்டிஷ் பயிற்சியாளர்களின் தலைவராக பிரிட்டிஷ் ராணுவத்தை சேர்ந்த பிரிகேடியர் ஜஸ்டின் ஸ்டென்ஹவுஸ் நியமிக்கப்பட்டார். தமது சொந்த தாய் நாட்டை எதிரிடமிருந்து காப்பாற்ற உக்ரைனியர்கள் அர்ப்பணிப்புடன் பயிற்சியில் கலந்து கொண்டார்கள் என்றார் அவர். கடைசி 2 மாதங்களிலும் கொடுக்கப்பட்ட பயிற்சியில் எதிர் ராணுவம் ஒரு நகரத்தை கைப்பற்றியிருந்தால் அந்த நகரத்தை மீட்பதற்கு இப்படியான வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும். நகரத்துக்குள்ளே இருக்கும் எதிரி ராணுவத்தின் பலத்தை எப்படி பிரிக்க வேண்டும்? எதிரி ராணுவம் அப்படி பிரிக்கப்படும் போது எந்தெந்த பிரிவுகளை தப்பவிட வேண்டும்? எந்தெந்த பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தி அழிக்க வேண்டும்? எந்தெந்த பிரிவுகளை ஆயுதங்களுடன் கைப்பற்ற வேண்டும் என வியூக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. அத்துடன் அந்த தாக்குதல் முறையை எப்படி எதிர் நாட்டு ராணுவத்தின் உளவியலை பாதிக்கும் விதத்தில் நடத்த வேண்டும் என்றும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதாவது உக்ரைன் ராணுவம் ஒரு நகரத்தின் மீது தாக்குதலை தொடங்கியவுடன் ரஷ்ய ராணுவத்தின் மன உறுதியை குலைக்கும் விதத்தில் எந்தெந்த இடங்களில் எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட 19,000 பேரில் 9,000 பேர் பயிற்சிகளை முடித்துக் கொண்டு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டார்கள்.
ரஷ்யாவில் கட்டாய ஆட்சேர்ப்பில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆட்களுக்கு குறைந்தளவு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இராணுவ சாதனங்கள் ஆயுதங்களும் மிக பழமையானவை. அத்துடன் போதிய அளவிலும் கொடுக்கப்படவில்லை என ரஷ்யாவுக்குள்ளேயே விமர்சனங்கள் வழியாக இருந்தன. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோஃபும் அதை ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் உக்ரைன் ராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரிட்டனிலும் அயர்லாண்டிலும் வைத்து கொடுக்கப்பட்ட பயிற்சிகளின் பின் அவர்கள் நேரடியாக யுத்தக்களத்திற்கு செல்வதற்கு தேவையான அனைத்து ஆயுதங்களாக டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள், துப்பாக்கிகள் அனைத்தும் பயிற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு ராணுவ துருப்புக்கும் கொடுக்கப்பட்டது. இதற்காக பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடு 2.3 பில்லியன் பவுண்ட்ஸ். அதில் ஆயுதங்கள், இராணுவ சாதனங்கள் மட்டும் கொடுக்கப்படவில்லை. பயிற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு துருப்புகளுக்கும் தேவையான உடல் பாதுகாப்பு கவசங்கள், ஹெல்மெட்கள், இராணுவ பூட்ஸ்கள், குளிரை தாங்கும் ஆடைகள், இராணுவ சீருடைகள், தொலைநோக்கு கண்ணாடிகள், இரவில் பார்க்கும் கண்ணாடிகள், மருத்துவ முதலுதவி பெட்டிகள் என்று ஒரு படைப்பிரிவு யுத்தத்திற்கு போகும்போது என்னென்ன தேவையுள்ளதோ அவ்வளவும் பிரிட்டிஷ் அரசால் கொடுக்கப்பட்டுத்தான் அவர்கள் உக்ரைனுக்குள் கொண்டு போய் இறக்கிவிடப்பட்டார்கள் என பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட காணொலி அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. காலாட்படை பயிற்சிகள், நகர்ப்புற போர்முறை பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு பிரிட்டனின் சிறப்பு அதிரடிப்படியான SAS மேலும் 2 வாரங்களுக்கு அதிதீவிர பயிற்சிகளை கொடுத்தது. SAS என்பது சிறப்பு வான் பிரிவு. பிரிட்டிஷ் இராணுவத்தில் உள்ள அதி முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அதிரடி படைப்பிரிவு இது. அவர்களால் சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள்தான் உக்ரைன் இராணுவ குழுக்களின் குழு தலைவர்களாக உக்ரைன் யுத்தத்தில் செயற்பட்டார்கள். ரஷ்ய இராணுவத்திற்கு பழைய சோவியத் பாணியிலான இராணுவ பயிற்சிகள் தான் கொடுக்கப்படுகின்றன. 2014 கிரிமியா பகுதியை ரஷ்யா கைப்பற்றிய பின் உக்ரைன் இராணுவத்திற்கு மேலை நாட்டு இராணுவ பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுக்க தொடங்கினார்கள். இதனால் இப்போது உக்ரைன் இராணுவத்தில் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் மேலை நாட்டு இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். அதுவும் இப்போது புதிதாக பயிற்சி பெற்றவர்கள் பெற்றது இராணுவ பயிற்சி இல்ல, யுத்த களமுனை பயிற்சிகள். பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட 19,000 பேரில் 9,000 பேர் போய்விட மேலும் 10,000 பேர் இப்போதும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான பயிற்சிகள் முடிவடைந்த பின் உக்ரைன் இராணுவத்தை சேர்ந்த மற்றொரு தொகுதி துருப்புகளுக்கான பயிற்சிகள் பிரிட்டனிலும் அயர்லாண்டிலும் ஆரம்பமாகும் என கூறப்பட்டுள்ளது.